சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் ஆயுதப்படை காவலர்களின் குடும்பத்தினர் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. ஆயுதப்படை காவலர்களின் குடும்பத்தினர் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஆயுதப்படை காவலர்கள் குடும்பத்தினரும் பொங்கல் வைத்திருக்கின்றனர். இதில் காவலர்கள் ஏற்கலப்பையை கொண்டு வந்தும் நாற்று நட்டும் வைக்கோல் உள்ளிட்டவர்களை கொண்டு ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் ஒரு சிறு கிராமம் போன்று காட்சியளித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடிசை வீடுகள் மற்றும் கடை வீதிகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆயுதப்படை காவலர்கள் தங்களது குழந்தைகளுடன் கிராமத்தின் அணிந்த உடைகள் போன்று அணிந்து இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த அது மட்டுமல்லாமல் நாதரசுவரம் மற்றும் கிராமிய நேரத்துடன் இந்த பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கலந்து கொண்டார். சந்தீப் ராய் ரத்தோர் மட்டும் அல்லாமல் அவரது துணைவியார் சில்பம் கவுர் முன்னிலையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் புலவையிட்டும் ஆணையருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பின்பு இந்த நாட்டு நடும் நிகழ்ச்சியில் காவல் ஆணையர் துணைவியார் சில்பம் கவுர் நாட்டு நட்டார். அதன் பின்பு ஏற்கலப்பை எப்படி உழுவது என்பதை அவர் பார்வையிட்டார். அது மட்டும் இல்லாமல் தற்போது இங்க இருக்கக்கூடிய அனைத்து காவலர்கள் குடும்பத்தினர் சார்பில் வைக்கக்கூடிய சிறப்பு காட்சியை தற்போது காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். இதனை அடுத்து தற்போது கோலப் போட்டி நடைபெறுகிறது. இந்த கோலப் போட்டியில் யார் சிறப்பாக கோலமிட்டார்கள் என்பது குறித்து அவர்களுக்கு தேவையான பரிசுகள் வழங்கப்படும். இதனை அடுத்து உரியடி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தற்போது தயார நிலையில் தற்போது இருக்கிறது. அதனை பார்வையிட்டு அவர்களுக்கு இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்க இருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இந்த பொங்கல் விழாவானது தற்போது சிறப்பாக கொண்டாடப்பட்ட வருகிறது. காவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் குழந்தைகள் என இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர். அரசு ராகவேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.